ஒரு பங்காளிகளாக இருக்க விரும்புகிறோம் என்று அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது தான் அந்த கிறிஸ்துமஸ் விழா. அதுல எல்லாரும் நிறைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து மீண்டும் அந்த மண்டலில் இருந்தே ஒரு புதிய ஒரு ஆறு ஏழு நிர்வாகிகளை கொடுத்து ஒரு ஊக்கத்தை அளித்துள்ளார்கள் என்றால் வாழ்த்துக்களுக்குரிய ஒரே தலைவர் நமது நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் என்பதை இந்த தருணத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் குரச்சல் கொடுக்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு. ஆக அதையும் நாம் முறியடிப்போம் என்ற வகையில் நமது சிறுபான்மையின மக்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, சிறுபான்மை மக்களுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை ஒரு துண்டு பிரசுரமாக அடித்து அதனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணுடன் இப்போது வெளியிட்டக்கூடிய 1800-11-2001 என்ற அந்த டோல் ஃப்ரீ நம்பர் மத்திய சிறுபான்மை நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. திரு மதிப்புக்குரிய முத்தர அப்பாஸ் நக்விஜி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அந்த ஒரு திட்டங்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையிலே நாளை மற்றும் நாளை மறுநாள் அனைத்து செய்தித்தாள்களிலும் இந்த திட்டத்தினுடைய அனைத்து துண்டு பிரசுரங்களும் வைத்து தொடர்ந்து எங்களுடைய சேவையை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஓபிசியினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் தம்பி மதன் அவர்கள். கோவை தெற்கு மாவட்ட அணி பிரிவு மாநாட்டிற்கு வருகையிருந்திருக்கும் மாநில துணைத் தலைவர் திரு அண்ணாமலை ஜி அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று முதலில் வரவேற்கிறேன். நமது ஓபிசி அணியின் சார்பாக நமது கோவை தெற்கு மாவட்ட ஓபிசி அணியின் தலைவர் திரு தர்மலிங்கம் அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் நமது ஓபிசி அணியின் பிரபாரி திரு தினகரன் அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரிலும் நம்மால் இது நாள் வரைக்கும் வேவர் ஜெயந்தி விழாவானது 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர்கள் பொருளாளர் ரமேஷ், பொருளாளர் கோவிந்தராஜ் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கிருந்த ஆனமலை மோகன், தர்ம பிரகாஷ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஒவ்வொரு அணி தலைவர்களும் பிரிவு தலைவர்களும் 2 நிமிடம் இதுவரைக்கும் நம்ம பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பிறமொழி பிரிவின் சார்பாக மொத்தம் 15 மண்டலங்களில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் போடப்பட்டிருக்கிறது. மொத்தம் இதுவரை 90-க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை போட்டு பூர்த்தி செஞ்சிருக்கிறோம். ஒரு ஒரு பணிகளாக தொடர்ந்து செஞ்சு வந்து கொண்டிருக்கிறோம். மேற்கொண்டு இனியும் எங்களுடைய ஒத்துழைப்பு எல்லா விதத்திலும் மாவட்டத்துக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக கல்வியாளர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் அவர்களுக்கு வலிய நிறைய சேர்க்கலாம். லயன்ஸ் கிளப்பிலிருந்து அண்ணன் கனகராஜ் அவர்கள் தன்னை தேசிய நீரோட்டத்திலே இணைய அவனுடன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அவருக்கு கொண்டாடி அணிவித்து மரியாதை செலுத்தினார். நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெற்கு மாவட்ட ஆடிட்டர் செல்வராஜன் அவர்கள் அரசு தொடர்புடைய மாவட்ட துணைத் தலைவராக பதவியேற்றக்கூடிய நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆடிட்டர் அண்ணன் செல்வராஜன் அவர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்.
சின்ன